Hello friends! In this video, we will cook with Komali show Akshay Kamal செய்த stuffed chicken wings. First, we will cut rice noodles. We will cut 4 chicken wings. First, we will cut இந்த பகுதி வேண்டாம் நாம இதல தான் வந்து ஸ்டப் பண்ண போறோம் இப்போ அது உள்ள இருக்க எலும்பு நாம எடுக்கணும் எலும்பு ஒட்டி இருக்க அந்த சிக்கன் எல்லastype லைட்டா நீங்க கீறிட்டு எலும்பு நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்தீங்கனா ஈஸியா எலும்பு வந்துரும் இப்போ பாத்தீனா உங்களுக்கு சிக்கன் குள்ள நல்லா நமக்கு கேப் இருக்கும் ஃபில் பண்ற மாதிரி இது போல நான் 4 சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நமக்கு ஸ்டஃப்பிங் பாத்தீங்கனா இஞ்சி பூண்டு பொடியா நறுக்கனது சிக்கன் பொடியா நறுக்கனது கோஸ் கேரட் எடுத்துர்க்கேன் இது எல்லastype நம்ம கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் Finally, வந்து உப்பு white pepper red chili காரத்துக்கு தமரி சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு கடைசியா கொத்தமல்லி தழைய தூவுனோம்னா நம்மளுடைய ஸ்டஃப்பிங்ஸ் ரெடி இப்போ ஃபைனலா வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அந்த ரைஸ் noodles இதோட சேர்த்துட்டு கரெக்ட்டா ஒரு mix கொடுத்து எடுத்து வச்சுப்போம் இப்போ chicken wingsல உங்களால எவ்வளவு தூரம் இத ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது போல 4 chickenல ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு தட்டல நம்ம மைதா எடுத்துட்டு கொஞ்சமா salt red chili யும் சேர்த்து நல்லா ஒரு mix கொடுத்துப்போம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க chicken wings எடுத்து இதல நல்லா கோட் பண்ணிக்கலாம் மேல இருக்க அந்த ஸ்டஃப்பிங்க புடிச்சிட்டு நல்லா கோட் பண்ணுங்க அப்பதான் உதிராம இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம முட்டையில இது ஒரு டிப் கொடுத்துட்டு ஃபைனலா பிரெட் கிரம்ஸ் ஒரு கோட் கொடுத்து எடுத்தோம்னா நம்மளுடைய chicken wings ஃப்ரைக்கு ரெடியா இருக்கு நான் இது போல 4 சிக்கனையுமே பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துர்க்கேன் இப்போ நம்ம இது oil விட்டு ஃப்ரை பண்ணிப்போம் நீங்க டீப் ஃப்ரையும் செய்யலாம் இல்ல இது போல ஃப்ரையும் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து ரெசிபி பீகாய் எட்சாய் பீகாய்ன்றது chicken wings எட்சாய்ன்றது அதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங்ஸ் ஸ்டஃப்பிங்ஸ் வந்து நம்ம விருப்பம் போல எது வேணாலும் மாத்தி ஸ்டஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செம்ம எம்மியான டிஷ்ங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்